ஸ்ரீ குருபியோ நமக. வணக்கம் மாணவர்களே, நாம் இன்று 7ஆம் வகுப்பிற்கான இலக்கண பகுதியில் தொழிற்பெயரை பற்றி பார்க்கவிருக்கின்றோம். தொழிற்பெயர் அப்படின்னா என்ன? நாம் செய்கின்ற செயலை தான் நாம் என்ன சொல்வோம்? தொழில் என்று சொல்வோம். எது? ஆடுதல், பாடுதல், படித்தல், குதித்தல், ஓடுதல், இதெல்லாமே என்னது? தொழில்தான். அப்போது தொழிற்பெயர் என்றால் நாம் செய்கின்ற செயலை குறிப்பது தொழிற்பெயர். உழவர் செய்யும் தொழிலை குறிப்பது உழுதல். உழவர் செய்கின்ற தொழிலை குறிப்பது உழுதல். அதேபோல் தையல்காரர் செய்யும் வேலையை குறிப்பது தைத்தல். அதே மாதிரி தான் ஒவ்வொரு செயல்களினுடைய பெயர்களை குறித்து வருவது தொழிற்பெயர். இப்போ இந்த தொழிற்பெயர்னு பார்த்தோன்னா இது எதெல்லாம் காட்டும், எதெல்லாம் காட்டி வராதுன்னா வெறும் படர்க்க இடத்துல மட்டும்தான் வருமே தவிர மற்ற இடங்களில் வராது. எந்தெந்த இடம்? எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை உணர்த்தாது. பாருங்க, எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை உணர்த்தாமல் வரும். எண்ணா என்னன்னு உங்களுக்கு தெரியும். எண் என்பது ஒருமை, பன்மை. ஒருமை என்பது ஒருவரை மட்டும் குறிப்பது, பன்மை என்பது பல பேரை குறிப்பது, இல்லையா? அதே மாதிரி இடம் என்பது மூன்று, எது எது? ஒன்று தன்மை, முன்னிலை, படர்க்கை. இதில் படர்க்கையில் மட்டும் வரும், தன்மையிலையும் முன்னிலையும் வராது. காலம், நிகழ்காலமா, எதிர்காலமா, இறந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலமா, இறந்த காலமா என்ற காலத்தை காட்டாது. அதேபோல் பால், எது எது? ஆண்பால், பெண்பால், பலர்பால், பலவின்பால், ஒன்றன்பால். இதையும் குறித்து வராது. இப்போ பாருங்கள், தொழிற்பெயர் என்பது நாம் செய்கின்ற வேலை, நாம் செய்கின்ற தொழிலுடைய பெயரை குறிப்பது தான் தொழிற்பெயர். இப்போது உழவர் வந்து ஒரு வேலையை செய்கின்றான். உழவன் என்ன வேலை செய்வான்? உழுதலாகிய வேலையை செய்வான். அதே போல் தையல் தைப்பவர், டைலர் சொல்லுவோம் இல்லையா, அவங்க என்ன வேலை செய்வாங்க? தைத்தலாகிய வேலையை செய்வாங்க. அதே மாதிரி இது யார் என்ன வேலையை செய்கிறாங்களோ அந்த வேலையை குறிப்பது தான் தொழிற்பெயர்னு சொல்கிறோம். இந்த தொழிற்பெயர் வந்து எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை காட்டி வராது. எண் அப்படின்றது எது? என்னன்னா ஒருமை, பன்மை. ஒருவரை மட்டும் குறிப்பது ஒருமை, ஒன்றுக்கு மேற்பட்ட பல பேரை குறிப்பது பன்மை. இடம் என்பது தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மை என்பது நம்மளை குறிக்கிறது, முன்னிலை என்பது நமக்கு முன்னாடி பேசுபவரை குறிப்பது, படர்க்கை என்பது நமக்கு முன்னாடியும் இல்லாமல் நம்மளையும் குறிக்காமல் வேறொருவரை குறிப்பது படர்க்கை. காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம், இந்த காலத்தை காட்டாது. அதே மாதிரி பால், ஆண் பாலா, பெண் பாலா, இல்லை ஆண்களில் பலரா, பெண்களில் பலரா என்ற பலர்பாலை காட்டாது, பலவின் பாலை காட்டாது, ஒன்றன் பாலை காட்டாது. இப்போ எதையும் காட்டாது. அப்போ எது? படர்க்க இடத்தில் மட்டும்தான் இந்த தொழிற்பெயர் வரும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோன்னா, எடுத்துக்காட்டு, படித்தல். படித்தல் என்பது படித்தலாகிய தொழிலை அவன் செய்கின்றான். இதில் வந்து அவன் ஒருமையாக, ஒருத்தர் படித்தாங்களா, இதில் வந்து ஒருமையாக, பன்மையாக, இல்லை தன்மையாக, முன்னிலையாக, நிகழ்காலமாக, இறந்த காலமாக, எதிர்காலமாக, இல்லை பால், இந்த எதையும் இப்போ இது தொழிற்பெயர் இது இல்லையா. இப்போ இது எதையுமே குறித்து வராமல் அவன் செய்கின்ற தொழிலை மட்டும் குறித்து வருவதால் இதை நாம் தொழிற்பெயர் என்று கூறுவோம். ஆடல், ஆடுதலாகிய தொழிலை செய்கின்றான். அது எந்த இதுவில் வருது? இந்த காலத்தையும் எண்ணையும் பாலையும் இடத்தையும் காட்டாமல் அது தொழிற்பெயராக மட்டுமே
வருகின்றது. அதே போல் நடிப்பு, நடித்தலாகிய தொழிலை செய்கின்றான், நடித்தலாகிய தொழிலை செய்கின்றான். அதே மாதிரி எழுதுதல், பொறுத்தல், உண்ணுதல் சொல்லிகிட்டே போகலாம். நம்ம செய்கின்ற செயலை குறிப்பது எனது தொழிற்பெயர். இது வந்து என் இடம், காலம், பால் ஆகியவற்றை காட்டாது, படர்க்கை இடத்தில் மட்டும்தான் வரும். இப்போ இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள், தொழிற்பெயர் அப்படின்னா என்ன அப்படின்னா, உழவர் செய்கின்ற தொழில் உழுதல், தையல்காரர் செய்கின்ற தொழில் தைத்தல். இந்த தொடர்களில் உழுதல், தைத்தல் என்பன செயல்களின் பெயர்களாக அமைகின்றன. இவ்வாறு ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவதை நாம் தொழிற்பெயர் என்று கூறுகின்றோம். இந்த தொழிற்பெயர் என் இடம், காலம், பால் ஆகியவற்றை காட்டாது, படர்க்கை இடத்தில் மட்டும்தான் இது வரும். உதாரணத்துக்கு படித்தல், ஆடல், நடிப்பு, எழுதுதல், பொறுத்தல், உண்ணுதல், இதெல்லாம் வந்து தொழிற்பெயராக வருகின்றது. இந்த தொழிற்பெயரை விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் என்று வகைப்படுத்துவார்கள். பாருங்கள், தொழிற்பெயரினுடைய வகைகள், தொழிற்பெயரை முதலில் என்னன்னு சொல்லுவாங்க, விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் என்று மூவகையாக வகுப்பர். தொழிற்பெயரை மூன்று வகையை பார்த்தோம். என்னென்ன? விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர்னு பார்த்தோம். இப்போ இந்த விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னா என்ன? நடத்தல், உண்ணல், வாழ்வு, வாழ்க்கை ஆகிய பெயர்களை நாம் பார்க்கும்போது இவற்றில் இருக்கின்ற நட, உண், வாழ் ஆகிய வினை பகுதிகள் தல், அல், ஊ, கை ஆகிய விகுதிகளோடு சேர்ந்து தொழிற்பெயர்களாக வருகின்றன. இவ்வாறு வினைப்பகுதியோடு தொழிற்பெயர் விகுதி சேர்ந்து வருவது விகுதி பெற்ற தொழிற்பெயர் ஆகும். இப்போ பாருங்கள், நடத்தல், நடத்தல், உண்ணல், நடத்தல்னா நடத்தலாகிய தொழிலை செய்கின்றான், உண்ணுதலாகிய தொழிலை செய்கின்றான், வாழ்தலாகிய தொழிலை செய்கின்றான், வாழ்வு, வாழ்க்கை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நட, உண், வாழ், வாழ் இருக்கு இல்லையா, இதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டனா வினை பகுதிகள். ஒரு சொல்லினுடைய முதலில் வருவது பகுதி, இது செயலை குறிக்கின்றது, அதனால இது வினை பகுதி, பகுதி இது வந்து விகுதி, இறுதியில் வருவது விகுதி. இப்போது விகுதி இதில் எது? தல், நான்றத நம்ம எப்படி பிரிப்போம், இன்னும் கூட்டல் ஆ, அப்போ அல், இதில் ஊ, இதில் கை, கைன்றதை நம்ம எப்படி சொல்லுவோம், இக்க கூட்டல் ஐ தானே கை, இப்போ இந்த கைன்றதும் விகுதி தான். இப்போ இதில் எது எது விகுதி? தல், அல், ஊ, கை. இந்த வினை பகுதியோட இந்த விகுதிகள் வந்து சேரும்போது அது விகுதி பெற்ற தொழிற்பெயராக அமைகின்றது. எடுத்துக்காட்டுக்கு தருதல், தருதல்னா ஒரு பொருளை தருதலாகிய தொழிலை அவன் செய்கின்றான். கூறல், கூறல்னா ஒரு வார்த்தையை சொல்லுதல், கூறுதலாகிய தொழிலை செய்கின்றான். ஆட்டம், நடனமாடுதலாகிய தொழிலை செய்கின்றான். அந்த நடனமாடுதலாகிய தொழிலை செய்தல் மட்டுமன்று
அவன் அந்த செயலை செய்கின்றான் இல்லையா, அந்த தொழிலை செய்கின்றான் இல்லையா, அந்த தொழிலை மட்டும்தான் இந்த குறித்து வருது, அதனுடைய பெயரை குறித்து வருது. அப்புறம் பாரு விலை, இதில் எல்லாமே வந்து பகுதியாக இருக்கும் விகுதியாக இருக்குது, அதனால தான் இதை விகுதி பெற்ற தொழில் பெயர் நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் பாரு பார்வை, பார்வை பார்வையில் வை இருக்கு இல்லையா, இது வந்து விகுதிகளாக அமைகின்றது. போக்கு, போக்கில் கூ என்பது விகுதி. நட்பு, நட்பில் பூ என்பது விகுதியாக வருகின்றது. மறைவு, மறைவில் ஊ என்பது விகுதியாக வருகின்றது. அதுக்கப்புறமா மறதி, மறதியில் தீ என்பது விகுதியாக வருகின்றது. உணர்ச்சி, இந்த உணர்ச்சியில் சி என்பது விகுதியாக வருகின்றது. கல்வி, கல்வியில் வி என்பது விகுதியாக வருகின்றது. செய்யாமை, மை என்பது விகுதியாக வருகின்றது. இப்போ பாரு தருதல், கூறல், ஆட்டம், விலை, பார்வை, போக்கு, நட்பு, மறைவு, மறதி, உணர்ச்சி, கல்வி, செய்யாமை. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தள், அள், அம், ஐ, கை, கூ, பூ, ஊ, தி, சி, வி, மை போன்றவை தொழிற்பெயருடைய விகுதிகளாக வருகின்றது. எது வந்து தள்னா இதோ இருக்கு இல்லையா, இது தள், தாய், தள், இது வந்து பகுதியோட விகுதி சேர்கின்றது, அப்போ இது விகுதியாக வருகின்றது. கூறல், ர, இரு குட்டல், ஆ. இப்போ அள், அள் என்பது இங்கே விகுதியாக வருகின்றது. ஆட்டம், டா, இட்டு குட்டல், ஆ. இப்போ இங்கே என்ன விகுதி, அம், அம் என்ற விகுதியை பெற்று வருகின்றது. விலை, இல்லு குட்டல், ஐ, விலை, லை, இல்லு குட்டல், ஐ, லை. இப்போ இங்கே என்னது வருது, ஐ என்பது விகுதியாக வருகின்றது. அதுக்கப்புறமா வருகை, வருகையில் கை, வருகையில் பார்க்கும்போது இந்த கை என்பது விகுதியாக வருகின்றது. பார்வை, பார்வையில் வை என்பது விகுதியாக வருகின்றது. போக்குல கூ என்பது விகுதியாக வருகின்றது. நட்புல பூ என்பது விகுதியாக வருகின்றது. மறைவில் ஊ என்பது விகுதியாக வருகின்றது. மறதியில் தீ என்பது விகுதியாக வருகின்றது. உணர்ச்சியில் சி என்பது விகுதியாக வருகின்றது. கல்வியில் வி என்பது விகுதியாக வருகின்றது. செய்யாமையில் மை என்பது விகுதியாக வருகின்றது. இதை சொல்கிறாங்க. அப்போது நடத்தல், உண்ணல், வாழ்வு, வாழ்க்கை ஆகிய பெயர்களை நாம் பார்க்கும்போது இவற்றில் நட, உண், வாழ் ஆகிய வினை பகுதியோடு அல், ஊ, கை, தள் போன்ற விகுதிகள் சேரும்போது இது தொழிற்பெயர்களாக அமைகின்றன. இவ்வாறு வினைப்பகுதியோடு தொழிற்பெயர் விகுதி சேர்ந்து வரும்போது நமக்கு விகுதி பெற்ற தொழிற்பெயராக வருகின்றது. உதாரணத்துக்கு தருதல், கூறல், ஆட்டம், விலை, வருகை, பார்வை, போக்கு, நட்பு, மறைவு, மறதி, உணர்ச்சி, கல்வி, செய்யாமை, இந்த சொற்களோடு விகுதியாக அல், அம், ஐ, கை, வை, கூ, பூ, ஊ, தி, சி, வி, மை போன்ற விகுதிகள் சேரும்போது நமக்கு விகுதி பெற்ற தொழிற்பெயராக இது அமைகின்றது. விகுதி பெற்ற தொழிற்பெயரை பற்றி பார்த்தோம். இப்போது முதல்நிலை தொழிற்பெயர், இந்த முதல்நிலை தொழிற்பெயரில் விகுதி வராது. உதாரணத்துக்கு வானில் இடி இடித்தது, சோறு கொதி வந்தது. இந்த இடி கொதி என்னும் சொல்லை இடித்தல் கொதித்தல் என்னும் சொற்களின் பகுதிகளாக வருகின்றது. இவ்வாறு ஏவல் ஒருமை வினையாக அமையும் போது வினை சொற்களுடைய பகுதியை முன்னிலை
என்பர். அந்த முன்னிலை வருது இல்லையா, அதனுடைய முதல் நிலையை எவ்வகை மாற்றமும் இல்லாமல், இந்த தொழிற்பயனுடைய முதல் நிலை எவ்வகை மாற்றமும் இல்லாமல், மொத்தமும் வந்து எந்த மாற்றமும் பெறாமல் தொழிற்பெயராக அமைவதை முதல் நிலை தொழிற்பெயர் என்று கூறுவோம். பாரு, உதாரணத்துக்கு வானில் இடி இடித்தது, வானில் இடி இடித்தலாகிய வேலையை செய்தது. சோறு கொதி வந்தது, இப்போ இடித்தலாகிய தொழிலை செய்தல், கொதித்தலாகிய தொழிலை செய்கின்றது. இப்போ இடித்தல் கொதித்தல் என்ற இந்த சொற்களில் வினை இந்த பகுதியோட வினைப்பகுதியோட விகுதி வரவில்லை. அப்படி விகுதி வராமல் வெறும் இந்த இடத்துல எது மட்டும்தான் வந்திருக்கு, வினைப்பகுதி மட்டும்தான் வந்திருக்கு, வானில் இடி இடித்தது. ஆனால் இது வந்து அந்த சொல்லினுடைய பொருள் நமக்கு புரிகின்றது. இப்போ வானில் இடி இடித்தது, சோறு கொதி வந்தது. இந்த சொல்லை நாம் பார்க்கும்போது இடித்தலாகிய தொழிலும் கொதித்தலாகிய தொழிலும் அது செய்தது. ஆனால் இந்த வினைச்சொற்களினுடைய பகுதி முதல் நிலை என்று நாம் கூறுவோம் இல்லையா. இந்த முதல் நிலை எந்த ஒரு மாற்றமும் பெறாமல் தொழிற்பெயராக வருவதை முதல் நிலை தொழிற்பெயர் என்று நாம் கூறுவோம். அப்போ இடித்தல் கொதித்தல் என்னும் சொற்களினுடைய பகுதிகள் விகுதியை பெறாமல் இடி கொதி என்று வந்து எந்த ஒரு மாற்றமும் பெறவில்லை. அதே மாதிரி பாருங்க, செல்லமாக ஓர் அடி அடித்தான், செல்லமாக ஓர் அடி அடித்தான், செல்லமாக ஓர் அடி அடித்தான். இதில் அடி என்பது அறிஞர் அண்ணா, அறிஞர் அண்ணா தம் பேச்சால், அறிஞர் அண்ணா தம் பேச்சால் புகழ்பெற்றார். இதில் பாருங்க, செல்லமாக ஓர் அடி அடித்தான், அறிஞர் அண்ணா தம் பேச்சால் புகழ் பெற்றார். இதில் அடி புகழ் என்ற இந்த இரு சொற்களிலும் விகுதி பெறாமல் தன்னுடைய பொருளை உணர்த்துகின்றன. இவ்வாறு இந்த சொற்கள் வந்து விகுதி பெறாமல், எந்த ஒரு விகுதியும் பெறாமல், அந்த சொல் மட்டும் எந்த ஒரு பொருளை உணர்த்தாமல் இருப்பது விகுதி பெற்ற தொழிற்பெயராக இல்லாமல் முதல்நிலை தொழிற்பெயராக அமைகின்றது. விகுதி பெற்ற தொழிற்பெயர் என்பது விகுதியை பெற்று வரும். இந்த முதல்நிலை தொழிற்பெயர் என்பது விகுதி பெறாமல் எப்படி வரும், வெறும் பகுதியை மட்டும் பெற்று வரும். வரை முதல்நிலை தொழிற்பெயர் வானில் இடி இடித்தது, சோறு கொதி வந்தது. இதில் இடித்தல் கொதித்தல் என்ற விகுதி வராமல் இந்த சொல் வந்து பொருளை உணர்த்துகின்றன. செல்லமாக ஒரு அடி அடித்தான், அறிஞர் அண்ணா தம் பேச்சால் புகழ் பெற்றார். இந்த அடி புகழ் என்ற இந்த சொற்கள் வந்து விகுதி பெறாமல் தன்னுடைய பகுதியிலிருந்தே அது என்ன பண்ணது, பொருளை உணர்த்துகின்றது. அவ்வாறு உணர்த்துவது முதல் நிலை தொழிற்பெயர் எனப்படும். அதுக்கப்புறம் முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர். இதில் முதல் நிலை விகுதி பெற்ற தொழிற்பெயரில் விகுதி வரும், பகுதியும் விகுதியும் வந்து என்ன ஆகும், ரெண்டு சேர்ந்து பகுதியோடு விகுதி சேர்ந்து வருவது விகுதி பெற்ற தொழிற்பெயராக வரும். இப்போது முதல்நிலை தொழிற்பெயரில் முதல் நிலையில் பகுதி மட்டும்தான் வரும், விகுதி வராது. இந்த முதல்நிலை திரிந்த தொழிற்பெயரில் பகுதி வந்து திரிந்து வரும். இப்போது இந்த முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் பார், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் முதல் நிலை தெரிந்த தொழிற்பெயர். இந்த முதல் நிலை தெரிந்த தொழிற்பெயர்னா என்ன, இப்போ இதில் வந்து பகுதி வினை பகுதி பார்த்தோம், வினை விகுதி பார்த்தோம். இந்த பகுதி வந்து முதல் நிலை தொழிற்பெயரில் அப்படியே வரும், ஆனால் இதில் வந்து திரிந்து வரும், குறியல் வந்து நெடிலாக மாறி வரும். உதாரணத்துக்கு பார்த்தோன்னா, தமிழ் படிக்கும் பேறு பெற்றேன், உணவின் சூடு குறையவில்லை. இதில் பாரு, தமிழ்
படிக்கும் பேறு பெற்றேன். உணவின் சூடு குறையவில்லை. இதில் வந்திருக்கின்ற இந்த தொழிற்பெயர் வந்து குறில் வந்து நெடிலா மாறி திரிந்து வந்திருக்கின்றது. இதை தான் பகுதி திரிந்த தொழிற்பெயர் என்று கூறுவோம். இப்போ பாரு, தமிழ் படிக்கும் பேறு பெற்றேன், உணவின் சூடு குறையவில்லை. இந்த சொற்களில் பார்க்கும்போது இந்த பேறு சூடு என்பது குறிலாக இருப்பது நெடிலாக தெரிந்து வந்துள்ளது. இத்தொடர்களில் பேறு சூடு ஆகிய சொற்களை கவனித்து பார்த்தால் இந்த பேறு என்பது பெரு என்றும் சூடு என்பது சுடு என்றும் தொழிற்பெயரை உணர்த்தி வருகின்றது. ஆனால் அப்படி வராமல் அந்த முதல் எழுத்து, இந்த சொல்லினுடைய முதல் எழுத்து நீண்டு, நீண்டுனா குறில் வந்து நெடிலா, பே பேன்றது பே என்றும் சு என்பது சு அப்படின்றது வர வேண்டியது இடத்துல சு என்றும் நீண்டு வந்திருக்கின்றது. புரியுதா? இந்த சொல்லோட எழுத்து முதல் எழுத்து எது? பேறு என்பதனுடைய முதல் எழுத்து பே. இந்த பே என்பது குறில் வந்து பே, சூடுல சு என்ற எழுத்தினுடைய குறில் சு. அப்போது இந்த இடத்துல வந்து நீண்டு குறில் வந்து நெடிலாக நீண்டு திரிந்து வந்திருப்பதை தான், திரிந்து வந்திருப்பதனால் தான் இதை முதல் நிலை திரிந்து தொழிற்பெயர் என்று கூறுகிறோம். முதல் நிலை திரிவதால் உருவாகும் தொழிற்பெயர் முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் எனப்படும். முதல் நிலை திரிவதால் உருவாகும் தொழிற்பெயர் முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் எனப்படும். இதுவரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தோம்? தொழிற்பெயர்னா என்னன்னு பார்த்தோம். அந்த தொழிற்பெயரினுடைய வகைகள் பார்க்கும்போது, ஒன்று விகுதி பெற்ற தொழிற்பெயர்னா என்ன, அதுக்கப்புறமா தொழிற்பெயர் வந்து முதல் நிலை தொழிற்பெயர் என்றால் என்ன, முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் என்றால் என்ன, இது மட்டும் நம்மளுடைய பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க. தொழிற்பெயர்னா என்ன, அந்த தொழிற்பெயரினுடைய வகைகள் பார்க்கும்போது விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதல் நிலை தொழிற்பெயர், முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் என்ற மூன்றையும் நம்ம இந்த வகுப்பில் பார்த்தோம். அடுத்த வகுப்பில் அடுத்ததை பார்க்கலாம். நன்றி மாணவர்களே.